உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கணிதம் இல்ல மேக்ஸ் இஸ் நாட் இன் வந்து example 5.10 பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா find the equation of the circle passing through the points அப்படின்னு சொல்லி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கும். சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். சரியா, இது என்ன பண்ணலாம்னா 5 மார்க்ல கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஈஸியா என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். சரியா, அப்ப ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும், சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. சரியா, இப்ப இதுதான் நமக்கு தேவையான என்னன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன். இதுல நமக்கு என்னென்ன வேணும்னா இந்த ஜி ஓட வேல்யூ, எஃப் ஓட வேல்யூ வேணும், அதே மாதிரி சி ஓட வேல்யூ வேணும். சரியா, அப்ப என்ன இந்த வேல்யூ எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்மளால எழுத முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த மூணு பாயிண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு மூணு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த மூணு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றோம். சரியா, நீக்கல் முறை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஜிஎஃப்சி ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 1,1 இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரியா, ஃபர்ஸ்ட் 1,1 இங்க சப்ஸ்டிட் பண்ணா ரெண்டுமே எக்ஸ் ஓட வேல்யூ ஒண்ணுதான், ஒய் ஓட வேல்யூ ஒண்ணுதான். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 1, ஒய் ஸ்கொயர் பண்ணா 1. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2g வரும், இங்க 2f வரும், அதே மாதிரி பிளஸ் சி ஈக்குவல் டு 0. சரியா, அப்ப 2 + 2 என்ன கிடைக்கும், சாரி 1 + 1 என்னது 2 என்ன பண்ணலாம், அந்த கொண்டு போயிடலாம். அப்ப 2g பிளஸ் 2f பிளஸ் சி ஈக்குவல் டு நமக்கு -2. இது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். அடுத்து 2, -1 அப்படிங்கிற பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரியா, அப்ப எக்ஸ் ஓட வேல்யூ 2, ஒய் ஓட வேல்யூ -1. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுவோம், 2 ஸ்கொயர் பண்ணா 4, -1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதாவது எக்ஸ் ஓட வேல்யூ 2, அப்ப இங்க ஒரு 2 இருக்கு, அப்ப 2 என்ன வரும், 4g. அடுத்து பாத்தீங்கன்னா ஒய் ஓட வேல்யூ -1, அப்ப -2f பிளஸ் சி ஈக்குவல் டு 0. சரியா, இப்ப இது ரெண்டையும் 4 + 1 என்ன வரும், 5 அந்த கொண்டு போயிருங்க. அப்ப 4g -2f பிளஸ் சி ஈக்குவல் டு -5. இது வந்து என்ன சொல்லுவா, தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனல் பாயிண்ட், சரியா, 3, 2 அப்படிங்கிற பாயிண்ட் என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஈக்குவேஷன் 1ல. சரியா, சப்ஸ்டிட் பண்ணா 9 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4. அடுத்து பாத்தீங்கன்னா 2, 3 என்ன வரும், 6g பிளஸ் ஒய்யோட வேல்யூ 2, 2 என்ன வரும், 4f பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்ப இது ரெண்டே ஆட் பண்ண கிடைக்கும் 13 அதுவும் கொண்டு போயிருங்க. அப்ப 6g பிளஸ் 4f பிளஸ் சி ஈக்குவல் டு -13. இது வந்து என்ன வச்சுக்கலாம், 4th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா, அப்ப ஈக்குவேஷன் 2, 3, 4 இது என்ன பண்ணணும்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது ஜி எஃப் சி இந்த மூணு வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அப்ப எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இங்க மூணு ஈக்குவேஷன்லமே நமக்கு என்ன இருக்கு பாருங்க, மூணு வேரியபிள் தெரியாத வேரியபிளா இருக்கு. நம்ம எப்பயுமே எலிமினேஷன் மெத்தட்ல ரெண்டு வேரியபிளா நம்ம மாத்திட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன பண்ண போறோம்னா, அதாவது இங்க பாருங்க எல்லாத்துலயுமே சி இருக்கு, அப்ப இந்த சி என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜி எஃப் மட்டும் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன கிடைச்சிடும், ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பாருங்க ஈக்குவேஷன் 2ல இருந்து 3-ஐ மைனஸ் பண்ண போறோம், ஈக்குவேஷன் 2ல இருந்து என்ன பண்ண போறோம், 3-ஐ மைனஸ் பண்ண போறோம், ஏன்னா நமக்கு இந்த சி வந்து தேவையில்லை. சரியா, அப்ப ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கு பாருங்க, 2g பிளஸ் 2f பிளஸ் சி ஈக்குவல் டு -2. அதே மாதிரி 4g -2f பிளஸ் சி ஈக்குவல் டு -5. சரியா, இது ரெண்டு என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். அதனால என்ன பண்ண போறோம், சைனை மாத்துங்க, இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும். சரியா, அப்ப 2 - 4. சரியா, அப்ப என்ன கிடைக்கும், -2g. சரியா, அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணா 4f, இது ரெண்டே சி வந்து கேன்சல் ஆயிரும், நெக்ஸ்ட் இது ரெண்டே ஆட் பண்ணா 3. இது வந்து ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இதுல என்ன இல்ல, சி இல்ல. அப்ப சி இல்லாத மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும். சரியா, இன்னொரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஜி இல்லாட்டி எஃப் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துட்டோம்னா என்ன கண்டு என்ன கிடைச்சிடும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜி எஃப் ஓட வேல்யூ நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். அப்ப திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 4ல இருந்து என்ன பண்ண போறோம், 3-ஐ மைனஸ் பண்ண போறோம். இப்ப 4ல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம், 3-ஐ. அப்ப 4 ஈக்குவேஷன் 4 எடுத்துங்க, அதாவது 6g பிளஸ் 4f பிளஸ் c ஈக்குவல் டு -13. அடுத்து இங்க 3 ஈக்குவேஷன் 3 எழுதுங்க, 4g மைனஸ் 2f பிளஸ் c ஈக்குவல் டு -5.
இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். இது மைனஸ் ஆயிரும், அப்ப இது வந்து ஆயிரும் பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது வந்து பிளஸ் ஆயிரும். சரியா? அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், டூ ஜி. இது ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கும் சிக்ஸ் எஃப். இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் எயிட். சரியா? அப்ப இது வந்து என்ன வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். சரியா? சரி, இப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் பாருங்க, நார்மலா என்ன பண்ணலாம், டூவால நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே டூவோட மல்டிபிளாக, டூவால் டிவைட் பண்ணீங்கன்னா ஜி பிளஸ் த்ரீ எஃப் மைனஸ் ஃபோர். அப்போ இதை என்ன வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் சிக்ஸ் சொல்லி வச்சுக்கலாம். சரியா? அப்ப ஈக்குவேஷன் ஃபைவும் சிக்ஸ்ல இருந்து என்ன பண்ணிடலாம், ஜியோட வேல்யூ அதே மாதிரி எஃபோட வேல்யூ நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். எதை யூஸ் பண்ணினா, நீக்கல் முறை. சரியா? அதாவது எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஈக்குவேஷன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பாருங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இப்ப ஜி எஃபோட வேல்யூ வேணும். அப்ப ஈக்குவேஷன் ஃபைவ் எழுதுங்க, அதாவது மைனஸ் டூ ஜி பிளஸ் ஃபோர் எஃப் ஈக்குவல் டு த்ரீ. சரியா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ். அடுத்து என்ன பண்ண போறோம், இதை டூவால மல்டிபிள் பண்ணிக்கும். சரியா? சிக்ஸ் வந்து டூவால நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஏன்னா டூ டூ என்ன, இங்க ஒரு டூ ஜி இருக்கு, இங்கேயும் ஒரு டூ ஜி இருக்கு. அப்ப டூ வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். அப்ப டூ ஜி பிளஸ் சிக்ஸ் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எயிட். சரியா? இது வந்து ஈக்குவேஷன் சிக்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டூவால மல்டிபிள் பண்ணிருக்கோம். இப்ப இது ரெண்டே ஆட் பண்ணவே நமக்கு எது கேன்சல் ஆயிரும், ஜி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் டூ ஜி பிளஸ் டூ ஜி கேன்சல் ஆயிரும். இது ரெண்டே ஆட் பண்ணா டென் எஃப். இது ரெண்டே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ஃபைவ். சரியா? அப்ப எஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டென். சரியா? அப்ப எஃப் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், மைனஸ் ஒன் பை டூ. எஃப் ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, மைனஸ் ஒன் பை டூ. இந்த வேல்யூ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஃபைவ்ல என்ன பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப எஃப் ஓட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ, எஃப் ஓட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூன்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்ல நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் டூ ஜி பிளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு த்ரீ. அப்ப இந்த டூ இந்த ஃபோர் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப என்ன கிடைக்கும், இங்க மைனஸ் டூ இருக்கு, இந்த மைனஸ் டூ அந்த பக்கம் ஆயிரும் பிளஸ் டூ ஆயிரும். அப்போ மைனஸ் டூ ஜி ஈக்குவல் டு மைனஸ் டூ அந்த பக்கம் பிளஸ் டூ ஆயிரும். அப்போ த்ரீ பிளஸ் டூ என்ன கிடைக்கும், ஃபைவ். அப்போ ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை டூ. ஜியோட வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ. அப்ப எஃபோட வேல்யூ கிடைச்சிச்சு, ஜியோட வேல்யூ கிடைச்சிச்சு. இதை கொண்டு போய் நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம், ஈக்குவேஷன் டூல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், நமக்கு என்ன கிடைச்சிடும், சியோட வேல்யூ கிடைச்சிடும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப டூ இன்ட்டு என்ன இருக்கு பாருங்க, ஜியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை டூ. அடுத்து பிளஸ் டூ இன்ட்டு எஃபோட வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? அப்ப இந்த டூ இந்த டூ கேன்சல் ஆயிரும், இந்த டூ இந்த டூ கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப மைனஸ் ஃபைவ் இங்க என்ன இருக்கு, மைனஸ் ஒன். அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் சிக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் டூ. இந்த மைனஸ் சிக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் டூ பிளஸ் சிக்ஸ். அப்ப சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபோர். இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்றோம், ஈக்குவேஷன் ஒன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணினா நமக்கு ஃபைனல் ஆன்சர் சரியா சர்க்கிளோட ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு ஜியோட வேல்யூ பாருங்க மைனஸ் ஃபைவ் பை டூ இன்ட்டு என்ன இருக்கு, எக்ஸ். அடுத்து டூ இன்ட்டு எஃபோட வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒய். அடுத்து சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டூ டூ என்ன கேன்சல் ஆகும், இந்த டூ டூ கேன்சல் ஆகும். அப்ப லாஸ்டா ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்சன். தேங்க்யூ.